கூட்டணி நிலவரம் தெரிய வந்துள்ளது. இதன்படி திமுக கூட்டணி 138 இடங்களிலும் அஇஅதிமுக 93 இடங்களிலும் முன்னிலை பெற்றுள்ளன. மக்கள் நீதி மய்யம் கட்சி ஒரு இடத்தில் முன்னணியில் உள்ளது. ஒரு தொகுதியின் முடிவு அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த முடிவு திமுக கூட்டணிக்கு சாதகமாக அமைந்துள்ளது. நாகை மாவட்டம் கீழ்வேலூர் தொகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் போட்டியிட்ட நாகை மாலி பாமக வேட்பாளர் வடிவேல் ராவணனை விட 17,234 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சரும் அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளருமான எடப்பாடி பழனிசாமி தாம் போட்டியிடும் எடப்பாடி தொகுதியில் தொடர்ந்து முன்னிலை வகிக்கிறார். 9வது சுற்று முடிவில் 32,135 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னிலையில் உள்ளார். சென்னை கொளத்தூர் தொகுதியில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் முன்னிலை வகிக்கிறார். அவர் அஇஅதிமுக வேட்பாளர் ஆதி ராஜாராமை விட சுமார் 15,000 மேலான வாக்குகள் அதிகம் பெற்று தொடர்ந்து முன்னிலையில் உள்ளார். துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர் தொகுதியில் 2,484 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தொகுதியில் 4வது சுற்று முடிவில் பிஜேபி வேட்பாளரான அக்கட்சியின் மாநில தலைவர் எல் முருகன் திமுக வேட்பாளர் கயல் விழியை விட 15,156 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னிலையில் உள்ளார். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் திமுக வேட்பாளர் உதயநிதி ஸ்டாலின் முன்னிலையில் உள்ளார். 1,000 விளக்கு திமுக வேட்பாளர் எழிலன் சுமார் 7,000 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னணியில் உள்ளார். பெரம்பலூர் மாவட்டம் பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதியில் 13வது சுற்று முடிவில் திமுக வேட்பாளர் பிரபாகரன் அஇஅதிமுக வேட்பாளர் தமிழ்ச்செல்வனை காட்டிலும் 11,718 கூடுதல் வாக்குகள் பெற்று தொடர்ந்து முன்னிலை வகிக்கிறார். குன்னம் சட்டமன்ற தொகுதியில் 5வது சுற்று முடிவில் திமுக வேட்பாளர் எஸ் எஸ் சிவசங்கர் 3,660 கூடுதல் வாக்குகளுடன் முன்னிலை பெற்றுள்ளார். மதுரை மேற்கு சட்டமன்ற தொகுதியில் 10வது சுற்று முடிவில் அஇஅதிமுக வேட்பாளர் செல்லூர் ராஜு 2,718 வாக்குகள் கூடுதலாக பெற்று முன்னிலை வகிக்கிறார். மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளர் கோ தளபதி அஇஅதிமுக சார்பில் போட்டியிடும் பிஜேபி வேட்பாளர் டாக்டர் சரவணனை காட்டிலும் 2,261 வாக்குகள் அதிகம் பெற்றுள்ளார். திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியில் 7வது சுற்றின் முடிவில் அஇஅதிமுக வேட்பாளர் ஆர் பி உதயகுமார் 1,245 வாக்குகள் கூடுதலாக பெற்று முன்னிலை வகிக்கிறார். மதுரை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளர் பூமிநாதன் தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகிறார். திருப்பரங்குன்றம் சட்டப்பேரவைத் தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் ராஜன் செல்லப்பா 2,252 கூடுதல் வாக்குகளுடன் முன்னிலை பெற்றுள்ளார். மதுரை மத்திய சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளர் பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் தொடர்ந்து முன்னிலை வகிக்கிறார். அரியலூர் சட்டமன்ற தொகுதியில் 6வது சுற்று முடிவில் திமுக கூட்டணி சார்பில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் 4,274 வாக்குகள் கூடுதலாக பெற்று முன்னிலை வகிக்கிறார். ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதியில் திமுக முன்னிலை பெற்றுள்ளது. இத்தொகுதியில் 7வது சுற்று முடிவில் திமுக வேட்பாளர் 5,352 வாக்குகள் கூடுதலாக பெற்றுள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் கே ஏ செங்கோட்டையன் 8,913 வாக்குகள் வித்தியாசத்தில் தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகிறார். ஈரோடு மேற்கு தொகுதியில் முன்னாள் அமைச்சரும் திமுக வேட்பாளருமான முத்துசாமி மற்றொரு முன்னாள் அமைச்சரும் அஇஅதிமுக வேட்பாளருமான கே வி ராமலிங்கத்தை 5,474 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னணியில் உள்ளார். ஆலங்குளம் தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் மனோஜ் பாண்டியன் முன்னாள் அமைச்சர் பூங்கோதை ஆலடி அருணாவை விட 1,926 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். செங்கல்பட்டு தொகுதியில் திமுக வேட்பாளர் வரலட்சுமி மதுசூதனன் 11,000 அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னணியில் உள்ளார். தாம்பரம் சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளர் எஸ் ஆர் ராஜா அஇஅதிமுக வேட்பாளரும் முன்னாள் அமைச்சருமான டி கே எம் சின்னையாவை விட 7,402 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னிலையில் இருக்கிறார்.
சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் ஏழாவது சுற்று முடிவில் முன்னாள் அமைச்சர் கே ஆர் பெரிய கருப்பன் 11,098 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னிலை வகிக்கிறார். காரைக்குடி சட்டப்பேரவை தொகுதியில் 11வது சுற்று முடிவில் காங்கிரஸ் வேட்பாளர் மாங்குடி 12,023 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னிலையில் உள்ளார். சிவகங்கையில் அஇஅதிமுக வேட்பாளர் செந்தில்நாதன் 6,476 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் இருக்கிறார். நீலகிரி மாவட்டத்தில் மேற்கொள்ளப்படும் வாக்கு எண்ணிக்கை குறித்து எமது செய்தியாளர் மயில் வாகனன் தரும் தகவல்களை கேட்டறியலாம். ஹலோ மயில் வாகனன், வாக்கு எண்ணிக்கை மையத்தில் வாக்கு எண்ணிக்கை நிலவரம் குறித்து சொல்லுங்க. அதாவது நீலகிரி மாவட்டத்தில் உதகமண்டலம், குன்னூர், கூடலூர் ஆகிய மூன்று சட்டமன்ற தொகுதிகளில் பதிவான வாக்குகள் வந்து உதகமண்டலம் ஃபிங்கர் போஸ்ட் பகுதியில் உள்ள அரசு பாளையத்து தொழில்நுட்ப கல்லூரியில வந்து எண்ணிக்கை நடைபெற்று வருகிறது. இதுல சுமார் 1,700 பேர் வந்து இந்த வாக்கு நீக்க பணியில ஈடுபட்டு இருக்காங்க. இப்ப வந்து ஊட்டி சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் இப்ப 16 சுற்று முடிந்துள்ளது. 16 சுற்று இறுதியில வந்து காங்கிரஸ் வேட்பாளர் கணேஷ் வந்து 47,674 வாக்குகள் பெற்றுள்ளாரு. இது இவரை அடுத்து பிஜேபி வேட்பாளர் திரு போஜராஜன் வந்து 43,100 வாக்குகள் பெற்றுள்ளாரு. அதாவது வந்து காங்கிரஸ் வேட்பாளர் வந்து பாஜக வேட்பாளர் வந்து 10 சுற்று வரைக்கும் முன்னிலை வகித்து வந்த நிலையில 16வது சுற்று முதல்ல வந்து அவரை பின்னுக்கு தள்ளி காங்கிரஸ் வேட்பாளர் வந்து முன்னிலையில் இருக்காரு. இப்ப வந்து காங்கிரஸ் வேட்பாளர் திரு கணேஷ் வந்து 4,574 வாக்குகள், அதாவது 16வது சுற்று இறுதியில வந்து வாக்குகள் முன்னிலையில் உள்ளாரு. இதே போன்று குன்னூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் 12வது சுற்று வரைக்கும் அதிமுக வேட்பாளர் வினோத் வந்து முன்னிலையில் வகித்தாரு. 13வது சுற்றிலிருந்து முன்னாள் அமைச்சருமான திமுக வேட்பாளருமான திரு கே ராமச்சந்திரன் வந்து தொடர்ந்து முன்னிலையில் உள்ளாரு. 16வது சுற்று இறுதியில வந்து 17வது சுற்று இறுதியில வந்து திமுக வேட்பாளர் 52,847 வாக்குகள் பெற்றுள்ளாரு. இவரை அடுத்து அஇஅதிமுக வேட்பாளர் திரு வினோத் வந்து 47,859 வாக்குகள் பெற்றுள்ளாரு. அதாவது வந்து திமுக வேட்பாளர் திரு ராமச்சந்திரன் வந்து 4,988 வாக்குகள் முன்னிலையில் உள்ளாரு. இதே போன்று கூடலூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் அவர் தொடர்ந்து வந்து அதிமுக வேட்பாளர் திரு பொன் ஜெயசீலன் வந்து தொடர்ந்து முன்னிலையில் உள்ளாரு. அதாவது வந்து 19வது சுற்று இறுதி வரைக்கும் அதிமுக வேட்பாளர் வந்து 61,151 வாக்குகள் பெற்றுள்ளாரு. இவரை அடுத்து திமுக வேட்பாளர் வந்து திரு காசிலிங்கா வந்து 59,461 வாக்குகள் பெற்றுள்ளாரு. அதாவது வந்து அஇஅதிமுக வேட்பாளர் தொடர்ந்து 19வது சுற்று இறுதியில வந்து திரு பொன் ஜெயசீலன் வந்து 1,690 வாக்குகள் முன்னிலையில் உள்ளாரு. இது தவிர வேற தகவல் ஏதாவது இன்னும் வந்து இந்த மூன்று தொகுதி வந்து இன்னும் சற்று நேரத்தில் இந்த முடிவுகள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி மயில் வாகன, நன்றி. நன்றி. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் 30 தொகுதிகளில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி 6 மையங்களில் நடைபெற்று வருகிறது. அங்கு என்ஆர் காங்கிரஸ், பிஜேபி, அஇஅதிமுக கூட்டணி 8 இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது. காங்கிரஸ் திமுக கூட்டணி 2 தொகுதிகளில் முன்னிலை, சுயேட்சை 2 தொகுதியில் முன்னிலை பெற்றுள்ளது. மன்னாடுபட்டு தொகுதியில் பிஜேபி வேட்பாளர் நமச்சிவாயும் முன்னிலையில் உள்ளார். கதிர்காமம், மங்களம் தொகுதிகளில் என்ஆர் காங்கிரஸ் வெற்றி பெற்றுள்ளது. காமராஜ் நகர் தொகுதியில் பிஜேபி வெற்றி பெற்றுள்ளது. நெல்லித்தோப்பு தொகுதியில் பிஜேபி முன்னிலையில் உள்ளது. லாஸ்பேட்டை தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் முதலிடத்தில் உள்ளார். உப்பளம் தொகுதியில் திமுக வேட்பாளர் வெற்றி பெற்றுள்ளார். கேரளாவில் இடதுசாரி கூட்டணி ஆட்சியை தக்கவைத்துக் கொண்டுள்ளது. இதுவரை கிடைத்த தகவலின்படி மொத்தமுள்ள 140 இடங்களில் இடதுசாரி கூட்டணி 91 இடங்களில் முன்னிலையில் உள்ளது. அக்கூட்டணியில் இடம்பெற்றுள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 55 இடங்களிலும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 16 இடங்களிலும் முன்னிலையில் உள்ளது. காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி 46 தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ளது. இக்கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி 25 தொகுதிகளிலும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 14 தொகுதிகளிலும் முன்னிலையில் உள்ளது. தனித்து போட்டியிட்ட பிஜேபி 3 தொகுதிகளில் முன்னிலையில் உள்ளது. முதலமைச்சர் பினராயி விஜயன் தர்மடம் தொகுதியில் 13,000 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னிலையில் உள்ளார். முன்னாள் முதலமைச்சர் உம்மன்சாண்டி புதுப்பள்ளி தொகுதியில் 25,000 அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். மட்டனூர் தொகுதியில் சுகாதாரத்துறை அமைச்சர் கே பி சைலஜாவும் முன்னிலையில் உள்ளார்.
ஹரிப்பாடு தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் ரமேஷ் சென்னிதலா 4000 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னிலையில் உள்ளார். பாலக்காடு தொகுதியில் பிஜேபி வேட்பாளர் ஸ்ரீதரன் முன்னிலையில் உள்ளார். திருச்சூர் தொகுதியில் பிஜேபி சார்பில் போட்டியிட்ட சுரேஷ் கோபி முன்னிலையில் உள்ளார். நேமம் தொகுதியில் பிஜேபி சார்பில் போட்டியிட்ட முன்னாள் மிசோரம் ஆளுநர் குமணன் ராஜசேகர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வேட்பாளரை விட 400 வாக்குகள் அதிகம் பெற்றுள்ளார். மலப்புரம் மக்களவை தொகுதிக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வேட்பாளர் அப்துஸ் சமத் சமதானி மார்க்சிஸ்ட் வேட்பாளரை விட 40,000 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னிலையில் உள்ளார். மேற்கு வங்க மாநிலத்தில் 2/3 பெரும்பான்மையுடன் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி மீண்டும் ஆட்சி அமைக்கும் நிலையில் அதிக தொகுதிகளில் முன்னிலையில் உள்ளது. 294 தொகுதிகளை கொண்ட மேற்கு வங்க மாநிலத்தில் வாக்குப்பதிவு நடைபெற்ற 292 தொகுதிகளில் வாக்கு எண்ணிக்கை இன்று காலை தொடங்கி நடைபெற்று வருகிறது. 292 தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெற்ற நிலையில் தற்போதைய நிலவரப்படி 284 தொகுதிகளில் முன்னணி நிலவரம் தெரிய வந்துள்ளது. இதில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி 202 இடங்களிலும் பிஜேபி 77 இடங்களிலும் முன்னணியில் உள்ளன. காங்கிரஸ் கட்சி ஒரு இடத்தில் முன்னிலையில் உள்ளது. நந்திகிராம் தொகுதியில் தொடக்கத்தில் பிஜேபி வேட்பாளர் சுவேந்து அதிகாரி முன்னிலையில் இருந்த நிலையில் பின்னர் மேற்குவங்க முதலமைச்சரும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி வேட்பாளருமான மம்தா பானர்ஜி முன்னிலை பெற்றார். தற்போதைய நிலையில் சுவேந்து அதிகாரி மீண்டும் முன்னிலையில் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. வலிகன்ஸ் தொகுதியில் மாநில ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சரும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் சுப்ரதா முகர்ஜி 21,000 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். இம்மாநிலத்தில் வேட்பாளர்கள் மறைவு காரணமாக 2 தொகுதிகளில் வாக்குப்பதிவு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. 108 வாக்கு எண்ணும் மையங்களில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வருகிறது. அஸ்ஸாமில் பிஜேபி மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் நிலையில் உள்ளது. வடகிழக்கு மாநிலங்களில் ஒன்றான அஸ்ஸாம் மாநிலத்தில் மொத்தம் 126 சட்டப்பேரவை தொகுதிகளில் பதிவான வாக்குகள் பலத்த பாதுகாப்புடன் எண்ணப்பட்டு வருகின்றன. அங்கு 120 தொகுதிகளில் முன்னிலை நிலவரம் தெரிய வந்துள்ளது. பிஜேபி கூட்டணி 77 இடங்களிலும் காங்கிரஸ் கூட்டணி 42 இடங்களிலும் முன்னிலையில் உள்ளன. முஜூலி தனி தொகுதியில் முதலமைச்சர் சர்பானந்தா சோனாவால் 5,000 மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். ஜாலுக்கரி தொகுதியில் மாநில அமைச்சர் ஹிமந்தா பிஸ்வா சர்மா காங்கிரஸ் வேட்பாளரை விட 11,000 அதிகமான வாக்குகள் பெற்று முன்னிலையில் உள்ளார். கோகப்பூர் தொகுதியில் மாநில காங்கிரஸ் தலைவர் ரிபுன் போரா பின்தங்கியுள்ளார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட பிஜேபி வேட்பாளர் உத்பல் போரா 5,000 வாக்குகள் பெற்று முன்னிலையில் உள்ளார். இம்மாநிலத்தில் 50 மேற்பட்ட மையங்களில் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வருகிறது. தீவிரவாத அச்சுறுத்தல் காரணமாக சில இடங்களில் துணை ராணுவத்தினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் வாக்கு எண்ணிக்கை நிலவரம் குறித்து கருத்து தெரிவித்துள்ள அஸ்ஸாம் முதலமைச்சர் சர்பானந்தா சோனோவால் தற்போதைய நிலவரப்படி பிஜேபி மீண்டும் ஆட்சி அமைக்கும் நிலையில் உள்ளதாக தெரிவித்தார். மக்கள் தெளிவான முடிவை வழங்கியிருப்பதாகவும் தமது கட்சிக்கு அவர்கள் முழு ஆதரவு வழங்கியுள்ளதை இந்த முடிவுகள் காட்டுவதாகவும் சர்பானந்தா சோனோவால் கூறியுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் மாலை 4 மணிக்கு. வணக்கம்.